வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த பொங்கல்காண்டி வீடு சுத்தம் பண்ணி வீடு கிளீன் பண்ணிட்டு ரொம்ப சளி மூக்கடைப்புன்னு சொல்லிட்டு நீ காலை ஜெனிக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே ஆக்சுவலி பொங்கலுக்கு முன்னாடியே வீடு சுத்தம் பண்ணி நிறைய லைட்டா ஒரு நாள் ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் ஒத்துக்காம சளி இருமல் அப்புறம் தொண்டை அருவி அருவி இங்க ஒரு முழு குத்துற மாதிரி அறுக்கிற மாதிரி இருந்து இருமி மூக்கடைப்புன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெடிசன் வாங்கினாங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற என்னோட மக்கள் இந்த வீடு கிளீன் பண்ணிட்டு இந்த டைம்ல டாக்டரை போய் பார்க்க முடியல, நீங்க வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூடான பாலில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள்தூள், அந்த மஞ்சள்தூள் போட்டு அந்த பால் கலர் கூட எல்லோவா மாறக்கூடாது, ஏன்னா நிறைய மஞ்சள்தூள் சாப்பிட்டா அல்சர் வரும். ஸோ சூடான பாலில் ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் போட்டு கருப்பட்டி போட்டு சூடாக குடிங்க. உலகத்திலேயே மூக்கடைப்பை சரி பண்ணுற சக்தி பால் மஞ்சள்தூள் தவிர, நீங்கள் நிறைய பேர் மிளகு அது இது எல்லாமே போடுவாங்க, ஒன்றுமே இல்லை. பிளெயின் ஹாட் மில்கில் மஞ்சள்தூள் போட்டால் எப்படிப்பட்ட மூக்கடைப்புனாலும் நைட் குடிச்சிட்டு பார்த்தா காலையில் அந்த மூக்கடைப்பு இருக்கவே இருக்காது. சைனசஸை மஞ்சள்தூள் அப்படியே தொடச்சி கிளீன் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், பயங்கரமாக இருமல் இருக்குது, இந்த தொண்டை அறுவிற மாதிரி இருக்குது. அப்போ இருமல் இருக்கும்போது தண்ணி குடித்தா தான் இருமல் குறையுதுன்றது. கடந்த 2 மாதங்களாகவே நிறைய பேருக்கு அது த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி காமனாக எல்லா ஊரில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இருக்குது. கண்டினியூஸ் இருமல் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுக்குது. ரெகுலராக இந்த சீசனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலையிலும் நைட்டும் ஒரு டம்ளர் போட்டு ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு காகல் பண்ணிட்டு துப்புங்க. த்ரோட்டில் இருக்க அந்த இன்ஃபெக்ஷன் சரியாக, அண்ட் அப்பப்போ வார்ம் வாட்டர் சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக குடிச்சுக்கோங்க. அண்ட் இந்த சீசனில் ஆவி பிடிக்கும் போது நீங்கள் வந்துட்டு லேடிஸ் வந்து கண்டிப்பாக வீக்லி அட்லீஸ்ட் 3 டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு சுடுதண்ணி சூடாக வச்சு அதில் துளசி வேப்ப இலை முடிஞ்சால் உங்ககிட்ட ஆடதோட லீவ்ஸ் கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா வெறும் துளசியும் வேப்பிலையும் வீட்டு சுற்றியே கிடைக்கும், அதை போட்டு ஆவி பிடிங்க. அப்போ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிடும், அப்போ உங்களுக்கு அந்த சைனசஸ்லாம் கிளியர் ஆகிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தொண்டை அருவி வர இருமல் வந்து தண்ணி குடித்தா பெட்டராகும், கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடித்தா பெட்டராகும், திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு தொண்டை அருவி இருமல் வருது, தண்ணி குடித்தா இருமல் குறையுது, மாதக்கணக்கில் இந்த இருமல் இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் குறையாது. பக்கத்தில் இருக்க ஹோமியோ டாக்டர்கிட்ட போங்க, இதுக்கு 2 மெடிசன் தான் அழகாக கொடுப்பாங்க, அந்த தொண்டை அறுவது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நான் மெடிசன் நேம் இந்த தடவை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், சொன்னேன் நான் செத்தேன். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோன் பண்ணி எத்தனை டோஸ் போடணும் எவ்வளோ பவர் எனக்கு எத்தனை வேலை அப்படி சொல்லிக்கணும், டாக்டர் செக் பண்ணி தான் மருந்து கொடுக்கணும், டாக்டர் செக் பண்ணி தான் மருந்து சொல்லணும். ஸோ பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் இதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுன்னு வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் சால்ட் போட்டு காகல் பண்ண சொல்லுங்கள், பாலில் மஞ்சள்தூள் போட்டு கொடுங்க, அண்ட் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஃப்ளாஸ்க்கில் சுடுதண்ணி வச்சுட்டு அப்பப்போ குடிச்சுக்கோங்க.